திருக்கோயில் திறந்த இடத்துல மூடுங்கிறாங்கல்ல, கேரளாவில் மூடுங்கிறாங்க, இன்னைக்கு டெல்லியில பாத்தீங்கன்னா மூடுன்னு வந்திருக்குல்ல. வெளிமாநிலத்திலிருந்து கிருஷ்ணகிரி தருமபுரியில இருந்து சேலத்துக்கு வராங்க, நீங்க அங்க விட்டுட்டீங்களா இது சமூக தொற்று ஆகி போகும். அதனாலதான் அங்க ஒரு செக் வச்சிருக்காங்க, அங்க ஒரு பரிசோதனை பண்ணி அப்புறம் அடுத்த மாவட்டத்துக்கு போடுறாங்க. இப்படி எல்லா இடத்துலயுமே நம்முடைய மண்டல வாரியாக பிரிக்கப்பட்டு அங்கே பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தான் அந்த மாவட்டத்துக்கு அனுப்பிக்கிறாங்க. அப்படி அனுபவிச்சா தான் இந்த நோய் பரவலை தடுக்க முடியும். இது மருத்துவ நிபுணர்கள், மருத்துவ துறையை சேர்ந்த வல்லுநர்கள் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் தான் இதை நாங்கள் முடிவில் எடுத்து செய்கிறோம். ஆகவே நம்முடைய மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நோய் அறிகுறி இருக்கிறதோ அவர்களெல்லாம் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனையிலே தங்களை பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்றுக்கிட்டா இந்த நோயிலிருந்து விடுபடலாம். இன்னொன்று என்னன்னா, இந்த நோய் புதிதாக வந்த ஒரு வைரஸ் நோய், இந்த கொரோனா வைரஸ் நோய் வந்து புதுசாக வந்தது. இதுக்கு நம்ம மருந்து கண்டுபிடிக்கல, மருந்து கண்டுபிடிச்சிருந்தாலும் உடனே மருந்து கொடுத்து குணப்படுத்தலாம். இதனால இதுக்கு ஒரே மருந்து, ஒவ்வொருவரும் தன்னுடைய கடமையை உணர்ந்து செயல்பட வேண்டும். வீட்டை விட்டு வெளியே சென்றால் நிச்சயமாக அணிஞ்சுக்கணும், முகக்கவசம் அணிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இன்னைக்கு காய்கறி மார்க்கெட்டு போனாலும் சரி, அல்லது இறைச்சிக்கூட்டத்துக்கு போனாலும் சரி, மீன் மார்க்கெட்டுக்கு போனாலும் சரி, வங்கிக்கு சென்றாலும் காய்கறி கடைக்கு சென்றாலும் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும். அப்படி இடைவெளியை பின்பற்றி பொருளை வாங்கினாதான் நோய் பரவலிருந்து அவர்கள் தப்பிக்க முடியும், அவர்களை காப்பாற்ற முடியும். அதே போல வெளியில சென்று வீடு திரும்பி உடனே கைகளை சுத்தமாக சோப்பு போட்டு கழுவு. இதையெல்லாம் மருத்துவ நிபுணர்கள் நம்ம இடத்துல சொன்ன கருத்துக்கள், அந்த கருத்தை தான் ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக நாங்கள் பேட்டி கொடுக்கின்ற பொழுது மக்களுக்கு இந்த விழிப்புணர்வை தொடர்ந்து ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம காவல்துறையும் உள்ளாட்சித்துறையும் தெருத்தருவா ஒலிபெருக்கின் மூலமாக இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டே இருக்கிறோம். இதை பொதுமக்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடித்தால்தான் இந்த வைரஸ் தொற்றிலிருந்து மக்களை காப்பாற்ற முடியும். அதில் இருந்து பொதுமக்கள் அரசு அறிவிக்கின்ற வழிமுறைகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். மக்கள் கொடுக்கிற புள்ளி உரத்தை நம்ம வச்சு கொடுக்கணும். இன்னைக்கு அரசாங்க மருத்துவமனையில் இருக்கின்ற இறப்ப எனக்கு தெரியுது, இன்னைக்கு தனியார் மருத்துவமனையில் கிடைக்கின்ற செய்தி வச்சு நாம அறிவிக்கிறோம். இதுல இறப்பு ஒன்றும் மறைக்கிறது எந்தவித இதுவுமே கிடையாது, இறப்பை யாரும் மறைக்கவும் முடியாது. அதுதான் எப்படி குறைக்க முடியும், இருந்தா தான் யாருமே போறது இல்லையே. நீங்க தான் பத்திரிகையாளர் காட்டிடுறீங்களே, உடனே காட்டிடுறீங்களே. இன்னைக்கு வேற எந்த மரணம் வந்தாலும் பிரச்சனையே கிடையாது, ஆனா கொரோனானால கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டு இறந்தாருன்னா அத்தனை மக்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இதை மறைக்கவே முடியாது, ஏன்னா யாருமே அங்க போறது இல்லையே. அந்த இறப்பு ஏற்பட்டாவே யாரும் போறது இல்லையே. இதனால யாரும் மறைச்சு அதனால அரசுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது. இதெல்லாம் வெளிப்படைத்தன்மை, தினந்தோறும் நாங்கள் அறிவிக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய உள்ள நம்ம சுகாதாரத்துறையின் மூலமாக இன்னைக்கு நாள்தோறும் என்ன எவ்வளவு பேர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க, எவ்வளவு பேர் குணமடைஞ்சிருக்கிறாங்க, எவ்வளவு பேர் இறந்திருக்கிறாங்க, எவ்வளவு சிகிச்சையில் இருக்கிறாங்க, எல்லாமே தெளிவுபடுத்துறோம். இது ஒளிவு மறைவு இல்லாம வெளிப்படையா நாங்க அறிவிச்சுட்டு இருக்கோம், தினந்தோறும் அறிவிக்கிறோம். இப்படி இல்லைன்னு நீங்க நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17179 பரிசோதனை செஞ்சிருக்குதா இன்னைக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. சரி, சிகிச்சை பெற்றவர்கள் இது வரைக்கும் சாரி இல்ல இது தவறு, நான் சொல்றது வந்து மொத்த மாதிரிகள் வரைக்கும் 609856 பேர் பரிசோதனை செய்யணும். 609856 பேர் இந்தியாவில் நாம தான் அதிகமான பரிசோதனை செய்த மாநிலம் தமிழ்நாடு தான். அது மட்டும் இல்லாம மொத்த பாதிப்பு 36841 நேற்றைய தினம் கொடுக்கப்பட்டது.
மருத்துவ பணிகள் செய்ய இன்றைக்கு மருத்துவம் சார்ந்த அந்த பணியாளர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்.